வெல்கம் டு இந்தியன் ஃபுட் ஐடியாஸ் இன்றைக்கி நம்ம இங்கே போகிறது சவுத் இந்தியன் ஸ்பைசி எக் மசாலா இதுக்கு தேவையான பொருட்கள் வேக வச்ச முட்டை அஞ்சு பொடியை நறுக்கின வெங்காயம் அஞ்சு தக்காளி நாலு கொத்தமல்லி கொஞ்சம் மஞ்சத்தூள் மூணு காஞ்ச மிளகாய் மூணு பச்சை மிளகா உப்பு மிளகாய்த்தூள் தனியாத்தூள் பொடியை நறுக்கின இஞ்சி ஒன்று டீஸ்பூன் தனியா அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் ஜீரா எட்டு லவங்கம் மூணு ஏலக்காய் இது ஒரு கடாயில் போட்டு கொஞ்சம் சூடு ஏற்றிக்கலாம் கொஞ்சம் சூடு ஏறினதும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம் உங்களுக்கு இது கூட பெப்பர் போடணுன்னா இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் பெப்பர் அரை டீஸ்பூன் போட்டால் போதும் சூடு ஏறிடுச்சு இப்போ நம்ம ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாம் கடாயம் வச்சிருக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நான் எங்கள் கல்பாத்திரம் யூஸ் பண்ணுறேன் எண்ணெய் சூடானதும் காஞ்ச மிளகாவும் பச்சை மிளகாவும் கிள்ளி கீரி போட்டுக்கோங்க இது கூட பொடியா நறுக்குன்னு இஞ்சி இஞ்சி நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு வதங்கினதும் இது கூட நம்ம பொடியை நறுக்கி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிட்டு வந்துடுச்சு இது கூட நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் நீங்கள் இதுக்கு ஆப்பிள் தக்காளி யூஸ் பண்ணிங்கன்னா கடைசியாக அரை மூடி எலுமிச்சம்பழம் சாறு புளிஞ்சு ஊற்றிக்கலாம் நம்ம எங்கள் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுறதுனால எலுமிச்சம்பழம் தேவையில்லை தக்காளி நல்லா வதங்கிட்டு வருது நல்லா வதங்கட்டும் இப்போது மசாலா சேர்க்கலாம் மஞ்சத்தூள் மிளகாயத்தூள் நான் சின்ன ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் தனியாத்தூள் ஒன்றே முக்கால் ஸ்பூன் தனியாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன் தேவையான அளவு உப்பு நம்ம அரைச்சு வச்ச மசாலாவும் இப்போ சேர்த்துக்கலாம் இன்னும் ஒரு டீஸ்பூன் போடுறேன் உங்களுக்கு இனி கொஞ்சம் வாசனை வேணும்னா இனி ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிட்டு வருது உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா இந்த ஸ்டேஜில் இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இது கூட நாம் வேக வச்சு முட்டையை நல்லா கீறி போட்டுக்கலாம் இது கூட கொத்தமல்லி போட்டு நல்லா கிளறி விடுங்க இந்த பாத்திரத்தோட சூட்லேயே உங்களுக்கு முட்டைக்குள்ள எல்லாம் உப்பு காரம் போயிடும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்